இஸ்லாம் பார்ந்தவர்களே, எரிகோ ஜபம் நடந்தது ஜூன் மாதம் 4ஆம் தேதி நினைக்கிறேன், 4ஆம் தேதி 5ஆம் தேதி நம்ம நடந்தது ஃபர்ஸ்ட் சாட்டர்டே. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம தான் அவங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கிது. 1-2 வாரத்துக்கு பிறகு அந்த வீடியோ அப்லோடில் பார்த்த பொழுது பாருங்க, என்னைக்கோ கொடுத்த ஒரு ஹீலிங் கொடுத்தது ஜூன் மாதம் 4ஆம் தேதி, ஆனால் அது கிடைக்கிறது பாருங்க கரெக்டான அந்த டைமில் ஜூன் மாதம் பாதி அப்படின்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு 2 வாரம் ஆகுதுன்னா அப்போ ஜூன் மாதம் 2nd வீக்கில் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த 2nd வீக்கில் அந்த ஹீலிங் கிடைக்கிது. இயேசுவன் பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்வது உண்மை. அது இன்றாக இருக்கலாம், நேற்றாக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், அது நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடந்து இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு நடந்து பாருங்க 2 வாரத்துக்கு பிறகு தலைப்பகுதியில் இருக்கிற அந்த நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் தரார், வலது பக்கம் நோயிலிருந்து விடுதலை தரார். இது ரெண்டுமே நடக்கிறது 2 வாரத்துக்கு பிறகு. ஹலேலூயா, ஹலேலூயா. இப்போ நம்ம இந்த ஜெரிகோ ஜெபத்தை நடத்த போகிறோம். நம்மளுடைய விடுதலையின் ஜெபம், விடுதலையின் ஜெபம், பாவத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, நோயிலிருந்து. ஏன்னா நிறைய பேர் பெரிய ஒரு க்யூ நிற்குது இல்லையா, நிறைய பேர் வரும்போது என்னுடைய ரூம் மாசில் பெரிய ஒரு க்யூ. சில நண்பர்களை தான் திரும்பவும் சொல்கிறேன், அது என்னிடம் சொல்ல வேண்டியது அல்ல. கண்டிப்பாக ஒரு குருவானவர்கிட்ட சொல்லலாம், தவறில்லை, குருவானவரிடம் தான் சொல்லணும். அப்போ இங்கே நான் தான் மாட்டணும் உங்ககிட்ட. அதனால் நீங்கள் வரீங்க, சொல்கிறீங்க, நல்ல விஷயந்தான். ஏன்னா அதுக்கு பிறகு ஃபாதர் போன மாதம் சொல்லிட்டு போனேன்ல, ஃபாதர் இந்த மாதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை விட நான் திரும்பவும் சொல்கிறேன், சி வி ஆர் ஓன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டேக்கிங் டு ஜீசஸ். நீங்கள் நற்கருணை ஆண்டவர்கிட்ட போங்க, நற்கருணை ஆண்டவர் முன்னால் உட்காருங்க, ஆண்டவரை தேடி வாங்க. திரும்ப நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆலயம் இருக்குது, உங்களுடைய நற்கருணை ஆலயம் இருக்குது, உங்களுடைய பங்குகள் இருக்குது, உங்களுடைய பங்கில் பலிப்பீடங்கள் இருக்குது, உங்களுடைய பங்கில் டபர்னாக்கள் இருக்குது. திருப்பள்ளிக்கு போங்க, எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் திருப்பள்ளிக்கு போங்க. இங்கே மாதத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியுது, இந்த மாதத்துக்கு ஒரு தடவை சொல்கிறதுனால கிடையாது. உங்களுடைய பங்குகளில் திருப்பள்ளிகள் உண்டு, உங்களுடைய பங்குகளில் பலிப்பீடங்கள் உண்டு, உங்களுடைய பங்குகளில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உண்டு. இந்த இடத்திற்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சில டைம் நம்ம பைபிளெல்லாம் பார்க்குறோம், ஆண்டவர் சிலவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவங்கள மாற்றி வைக்கிறார், மாற்றி வச்சுட்டு சிலர் வாங்க அப்படின்வார். லூக்கானர் செய்தி இல்லை, மார்க்கனர் செய்தியில் நினைக்கிறேன், ஆமாம், 7வது அதிகாரத்தில் ஒருத்தருக்கு ஹீலிங் கொடுப்பார், காது கேட்காதவனுக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார், அவனை மாற்றி வைப்பார், மாற்றி வச்சுட்டு அப்புறம் தான் அந்த காதில் கை விடுவார், அப்போ அந்த எச்சில் துப்பிட்டு அதெல்லாமே அவனுடைய காதில் வைப்பார். இதெல்லாமே செய்கிறது எப்போ, அவனை மாற்றி வைத்து விட்டுதான். சில இடங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு, இந்த சில இடங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு, சந்தேகமே இல்லை. அதனால தானே சில இடங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், சில நபர்களை தேர்ந்தெடுக்கிறார். இதெல்லாமே டெம்பரரி தான், டெம்பரரி. நிலையானவர் ஆண்டவர் மட்டும்தான். கோ இன் சர்ச் ஆஃப் காட். கடவுளை தேடணுமா, தேட வேண்டிய இடம் எது தெரியுமா, நற்கருணை. கடவுளை தேடணுமா, கடவுளை கண்டுபிடிக்கிற இடம் எது தெரியுமா, நற்கருணை. தேடி போங்க, கண்டுபிடிங்க, நற்கருணை ஆண்டவரே. ஜெரிகோ ஜெபத்தில் கடந்து செல்வோம், முழந்தால் படியிடுவோம், நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். Yeah.
எடுத்துக்கொள்வோம் ஜெபிப்போம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகும் 53 மணி மன்றாட்டையும் செய்யாவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பு, எதிர்நோக்கு, நம்பிக்கை என்னும் புண்ணியங்களுக்காக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
நம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு வாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு வாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு வாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் மகிமையின் மறையுண்மைகள் ஒன்றாவது மறையுண்மை இயேசு இறந்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிக்கும் பொழுது மணிப்பூர் நகரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அதில் ஒவ்வொரு தேவாலயத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அங்குள்ள எல்லா மதத்தினரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் எல்லா இனத்தவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவர் தாமே அரசால அந்த நாட்டை அந்த மாநிலத்தை ஆண்டவர் தாமே அரசால இங்கிருந்து நமது ஜெபங்களை விண்ணப்பங்களை எழுப்புவோமா விண்ணிற்கு எழும்பட்டும் விண்ணக தந்தைக்கு எழும்பட்டும் அந்த ஊரிலே உள்ள எல்லா மகனையும் எல்லா மகளையும் ஒப்பு கொடுத்து ஒருவரையும் விடாமல் ஆண்டவரே அனைவரிலும் உமது ஆட்சி வருக என்று ஜெபிப்போமா விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அந்த மாநிலத்தின் முதல்வரை ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் ஆமென் முதல்வரின் அமைச்சர்கள் அனைவரையும் அவருடைய ஆலோசகர் அனைவரையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் ஆமென் அந்த மாநிலத்தை முழுவதும் அதனுடைய ஒவ்வொரு இடத்தையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் அங்குள்ள ஒவ்வொரு உயிரையும் மனித உயிரையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் அங்குள்ள ஒவ்வொரு உயிரினங்களையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க அருள் ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் அங்குள்ள எல்லா மதத்தினரையும் ஒப்பு கொடுத்து எல்லா மதங்களையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் அங்குள்ள எல்லா இனத்தவரையும் ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் அங்கு எல்லா பிளவுபடுத்துபவர்களை ஒப்பு கொடுத்து குற்றம் சாட்டுபவர்களை ஒப்பு கொடுத்து வெறுப்பை கொடுக்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுத்து அவரிலே அன்பு வளர ஜெபிப்போம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் முழுவதுமாக ஆண்டவருடைய ஆட்சிக்குள் அந்த மாநிலமும் இந்தியன் தேசமும் வளர அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் நிர்போம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாம் உமது இரக்கம் யார் இருக்கிறது தேவியோ
அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நடப்போம். உள்ளாக மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாக மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான அவதியும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் மிக்கேல் அதிதூதரை நோக்கியும் செபிப்போம். கட்டுகளை அவிழ்க்க அதிதூதரே எங்களுக்கு உதவும், எங்களுக்கு பரிந்துரையாக வரும். அதிதூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்கனின் அதிபதியே, மக்களின் ஆத்மங்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அரூபிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. அமீன். இரண்டாவது மறையுண்மை, இயேசு விண்ணகம் சென்றதை தியானிக்கும் இந்த வேளையிலே உன்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடு, அதனுடைய நம்பிக்கையின் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, உனது குடும்பத்தின் தேவைகளை ஒப்புக்கொடு. எதற்காக இன்று இந்த ஜெரிகோ ஜபத்திலே பங்கெடுக்கிறாயோ, உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் இங்கு உண்டு இல்லை இல்லை, அவர்களை முழுவதும் ஒப்புக்கொடு. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை, சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒப்புக்கொடு. அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை ஒப்புக்கொடுத்து கட்டுகள் நீங்க, உன் குடும்பத்திலிருந்து கட்டுகள் நீங்க. இந்த 10 மணியை உறுதியாக, உருக்கமாக, நம்பிக்கையோடு, நன்றியோடு ஒப்புக்கொடு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுவாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். நம்பிக்கையோடு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுவாமே. நன்றியோடு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுவாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுவாமே. உன் குடும்பம் இயேசுவின் குடும்பம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுவாமே. என் குடும்பம் இயேசுவின் குடும்பம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுவாமே. என் குடும்பம் இயேசுவின் குடும்பம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுவாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுது நீங்கள் இரப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளுவாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நிற்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் மின்னுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி பெறுந்தருளும். பயணிப்போமா நற்கரணை நாதரோடு, நடப்போமா. உபத்திரவம் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். குடும்பங்களை பணிந்த மிக்கேல் அதிதூதருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். பாதுகாப்பிற்கு அதி தூதரான பணிந்த மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, மக்களின் ஆத்மங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மூன்றாவது பத்து மணியில் புனித கன்னிமரியா மீதும் திரு தூதர்களின் மீதும் தூய் ஆவி இறங்கி வந்ததை தியானிக்கும் இந்த வேளையிலே, நீங்கள் வேலை செய்யும் இடங்கள், படிக்கும் இடங்கள், நீங்கள் வேலை செய்யும் இடங்கள், படிக்கும் இடங்கள், உங்களுடைய பிசினஸ் அனைத்தையுமே ஒப்புக்கொடு. நீ வேற ஒருவரை சந்திக்கும் இடங்கள் அது, அந்த இடங்களை ஒப்பு கொடுத்து அங்கு உனக்கு கிடைக்கும் அந்த குறைவான அன்பு, அங்கு குறைவான அன்பு தான் கிடைக்கும் என்பதை ஒப்புக்கொண்டு நிறைவான அன்பிற்கு இயேசுவிடம் வா. வேலை செய்யும் இடத்தில், நீ படிக்கிற காலேஜில், நீ படிக்கிற ஸ்கூல்ல, நீ நடத்துகிற பிஸ்னஸ் இடங்கள்ல உனக்கு கிடைக்காத அந்த அன்பு, அந்த மதிப்பு, அந்த பொருளாதாரம், கிடைக்கும் இடம் ஒன்று உண்டு. கடவுளால் அதை தர முடியும் என்று நீ நம்பினால் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயா. மூன்றாவது பத்து மணியை, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நீ வேலை செய்யும் இடத்தில், படிக்கும் இடங்களிலே குணங்கள், ஆண்டவர் தரும் ஹீலிங் அங்கு நடக்கட்டும். ஒப்புக்கொடு, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் கிரியைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுவோமே. Let a reconciliation take in that place. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் கிரியைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுவோமே. ஆண்டவருடைய அன்பிற்கு தாகம் தரும் இடங்கள் என்பதை புரிந்து கொள். வேலை செய்யும் இடங்களில், படிக்கும் இடங்களில், சமூகத்தில் உனக்கு கிடைக்காத அன்பு என்பது தாகங்கள் தருகின்ற இடங்களது. ஆண்டவரை நீ தேட காரணமான இடங்களது. நன்றி சொல்லி ஜெபிப்பாயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் கிரியைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுவோமே. அந்த மனிதரிடம் உன்னால் ஒப்புரவாக முடியவில்லையா, கடவுளிடம் ஒப்புரவாக முயற்சி செய். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் கிரியைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுவோமே. அந்த குறைவுள்ள மனிதர்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் கிரியைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுவோமே. ஒரு மகளுக்கு டிரான்ஸ்பர் ஆஃப் அ டீம்,
நீ வேலை செய்யற இடத்திலே அந்த டீமை மாத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு மகளுக்கு அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறீங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஸ்கூல்ல வேலை செய்யற ஒரு டீச்சர் உனக்கு உன்னுடைய கரங்களால எழுத முடியல, சாக் பீஸ் பிடிக்க முடியல, கை வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, சாக் பீஸ கூட பிடிக்க முடியல. ஆண்டவர் குணம் தந்து ஆசீர்வதிக்கிறார், கரங்களை ஆசீர்வதிக்கிறார். ரிகன்சைல் வித் காட். ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. குறைவுள்ள மனிதர்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. புலம்பாதே. அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. வேலை செய்யும் இடங்களில் மனமாற்றங்களை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுமாம். மகிழ்ச்சியோடு குறைவுள்ள மனிதர்களிடையே வேலை செய்ய ஆசீர்வாதத்தை தந்து அபிஷேகம் தருகிறார் ஆண்டவர். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளுமாம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. சொர்க்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன். நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் என்னுடைய பாதையை நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பானது. பயணிப்போம் நற்கருணை நாதரோடு. அதிதூதருக்கு நீ வேலை செய்யும் இடங்களை படிக்கும் இடங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. பாதுகாப்பு தந்து அவர் உன்னோடு இருந்து ஆசீர்வதிப்பார். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களையும் நாங்கள் சமூகத்தில் செயல்படும் இடங்களையும் காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அறிவுகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். 4:10 புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிக்கும் இந்த வேளையிலே. கசப்பான நினைவுகள் உன்னில் உண்டாம், காயங்கள் உன்னில் உண்டாம், அந்த காயங்கள் தந்த மனிதர்கள் உண்டாம், சூழ்நிலைகள் உண்டாம், குறையுள்ள அந்த மனிதர்கள் எங்கும் ஆகட்டும் யாரும் ஆகட்டும், அந்த கசப்பான அனுபவங்கள் மறந்து போக வேண்டும் என்று நீ நினைக்கும் அந்த கசப்பான நினைவுகளை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. இட் ஷுட் நாட் பி யார்ஸ் எனிமோர். இனி அது உனதாக இருக்க வேண்டாம். நோயின் வேதனைகளாக இருக்கலாம், ஏமாற்றங்களின் வேதனைகளாக இருக்கலாம், அனைத்து காயங்களையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. குறையுள்ள மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செயல்பட்ட அந்த நேரங்கள் ஆண்டவருடைய தாக முன்னிலே ஏற்பட்டதல்லவா? நன்றி சொல்லி குறையுள்ள மனிதர்கள் தந்ததை ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். நீ இழந்தது, நீ சின்னதாக இருந்த பொழுது அப்பா கிட்ட இழந்தது, அம்மா கிட்ட இழந்தது. நவ் இஃப் யூ ரியலி பிலீவ் யோர் காட் கேன் கிவ் இட், இந்த நேரம் இந்த நிமிடம் விண்ணக தந்தையான ஆண்டவர் உனக்கு கொடுக்க முடியும் என நீ நினைத்தால், நம்பினால், தாகமுள்ளவன் என்னிடம் வரட்டும், நம்பிக்கையுள்ளவன் குடிக்கட்டும். நீ சிறு வயதில் இழந்தது, வாலிப வயதில் இழந்தது, பல இடங்களில் நீ இழந்தது,
ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. கசப்பான எல்லா நினைவுகளையும், காயப்படுத்திய எல்லா நினைவுகளையும், குறைவுள்ள எல்லா மனிதர்களையும் மன்னித்து விட்டு மறந்து விட்டு ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இனிமேல் அது உன் காயங்கள் அல்ல, அது சிலுவையின் காயங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. தாயின் கருவில் இருந்த பொழுது ஏற்பட்ட கசப்பான நினைவுகள் உனக்கு தெரிந்ததாக இருக்கலாம், தெரியாததாக இருக்கலாம், ஒப்பு கொடுத்து தாயின் கருவை ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயின் கருவிலே நீ உருவான நேரம் உண்டு. அந்த உருவான நேரம் உன் தந்தையும் தாயும் உன்னை விரும்பினார்களா என்று கூட உனக்கு தெரியாது. உன் இயல்பின் நிச்சையில் பிறந்த குழந்தையா நீ, ஆன்மீகமான பிறந்த குழந்தையா தெரியாது. Did your parents desire your birth? Did your parents desire your birth? உன்னுடைய பிறப்பை உன் பெற்றோர்கள் விரும்பினார்களா என்று கூட தெரியவில்லையே. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. உன் மூதாதையரின் வழியாக வந்த அனைத்து காயங்கள், சாபங்கள், பாவங்கள் அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளுவாமே. உன் பிறப்பின் நேரத்திலே வந்த காயங்கள், பிறப்பின் நேரத்திலே, the time of your birth, இந்த உலகத்திலே நீ பிறந்த நாள், நீ பிறந்த நேரம், இதில் வந்த நினைவுகள், இந்த கண கசப்பான நினைவுகள் ஏதாவது இருக்கா? உனக்கு தெரிந்தது தெரியாதது, பிறகு நீ வளர்ந்த போது கேட்டது, ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. குறைவுள்ள மனிதர்கள் உன்னை குறை கூறி இருக்கலாம். பிறந்த நாள், பிறந்த நேரம் அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளுவாமே. உனது சிறு வயதின் காலம், 3 வயது வரை ஏற்பட்ட அனைத்து காயங்கள், கசப்பான நிகழ்வுகள், குறைவுள்ள மனிதர்கள் உனக்கு தந்த குறைகள், உன் இதயத்தை நிரப்ப முடியாதது, அன்பால் நிரப்ப முடியாதது, 3 இயர்ஸ், 3 வயது வரை உனக்கு ஏற்பட்ட அனைத்து காயங்கள் நினைவில் உள்ளதும் இல்லாததும் அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளுவாமே. உன் பள்ளிக்கூட பருவத்திலே உனக்கு ஏற்பட்ட காயங்கள், டீச்சர்ஸ், உனது ஆசிரியர்கள் வழியாக, உன்னோடு படித்தவர்கள் வழியாக, மாணவ மாணவிகள் வழியாக, சீனியர் ஜூனியர் வழியாக, அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ஸ்கூலை நடத்தியவர்கள் வழியாக உனக்கு ஏற்பட்ட காயங்கள் ஏதாவது இருந்தால் ஒப்புக்கொடு. கசப்பான நினைவுகள் ஒப்புக்கொடு. குறைவுள்ள மனிதர்கள் குறைவான அன்பை தந்திருக்கலாம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா, மன்னித்து ஜெபிப்போமா. அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளுவாமே. உனது வாலிப பருவம், உன்னுடைய காலேஜ் டேஸ் ஆண்டவரிடம் ஒப்பு கொடு. அதில் ஏற்பட்ட காயங்கள் உண்டா, நினைவில் உண்டா? ஏதாவது காலேஜுக்கு போகணும்னு விரும்பி உன்னால் போக முடியலையா? அப்படி ஏற்பட்ட காயங்கள் ஏதாவது இருக்கா உனக்கு? படிக்க முடியலையா? ஹாஸ்டல்ல இருந்து படிச்சியா? இப்படிப்பட்ட காயங்கள் உன்னிலே இருந்தால் அந்த காயங்களை ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளுவாமே. உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ், சொந்தம், பந்தம், இவர்கள் வழியாக ஏற்பட்ட காயங்கள் உண்டா? அந்த காயங்களை ஒப்புக்கொடு இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த நேரத்தில் ஒப்புக்கொடு. அவர்கள் குறைவாக உன்னை அன்பு செய்திருக்கலாம். நிறைவான அன்பால் ஆண்டவர் உன்னை அன்பு செய்ய முடியும். தாகமுள்ளவர்கள் என்னிடம் வரட்டும், குடிக்கட்டும் என்று சொன்ன ஆண்டவரை நீ நம்பினால் இந்த காயங்களை ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளுவாமே. கணவன் மனைவி உறவுகளில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டதானால் ஒப்பு கொடு. கணவன் வழியாக வந்த உறவுகள், மனைவி வழியாக வந்த உறவுகள், இன் லாஸ்,
சட்டத்தின் வழியாக உனக்கு வந்த உறவுகள் மாமனார் மாமியார் நத்தனார் இவ்வாறு உள்ள உறவுகளை ஒப்புக்கொடு கணவர் வழியாக மனைவி வழியாக வந்த காயங்களை ஒப்புக்கொடு நினைவுகளை ஒப்புக்கொடு கசப்பான நினைவுகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா குறைவுள்ள மனிதர்கள் உன்னை சுற்றிலும் உண்டு அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றுக்கு ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக நிற்போம் ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பெறுத்தருளும் நரக நிற்பந்தங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் பயணிப்போம் நடப்போம் பாக்கியம் நமக்கு பாக்கியமே கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கி சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான கசப்புகளையும் கசப்பான நினைவுகளையும் மிக்கேல் அதிதூதர் வழியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடு ஜெபிப்போமா உனக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும் உனக்கு விடுதலை கிடைக்கட்டும் தீயவனிடமிருந்து தீய சக்திகளிடமிருந்து விடுதலை கிடைக்க ஒப்பு கொடு ஜெபிப்போம் அதிதூதரான புனித மிக்கேலே நான் சொல்லி தருகிறேன் எனக்கு பின் நீங்களும் சொல்லுங்கள் அதி தூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக வானுலக சேனை அதிபதியே மக்களின் ஆத்மங்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பசாசையும் மற்ற துஷ்ட அறிவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக ஆமென் ஐந்தாவது பத்து மணி புனித கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்ட பட்டதை தியானிக்கும் இந்த வேளையிலே விடுதலைக்காக ஜெபி முழுமையான விடுதலைக்காக ஜெபி முழுமையான விடுதலைக்காக ஜெபி விண்ணின் மண்ணின் அரசியிடம் ஜெபி அரசியின் வழியாக ஜெபி மரியன்னையின் பரிந்துரை வழியாக ஜெபி பாடி ஜெபிப்போம் இந்த பத்து மணியை முழுமையான வல்லமையில் பரிசுத்த கன்னித்தாயும் வானக சேனை அனைத்தும் உன்னோடு இந்த எரிகோ ஜெபத்திலே பங்கெடுக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு வானக சேனைகள் அனைத்தும் உன்னோடு பங்கெடுக்கிறார்கள் புனிதர்கள் அனைவரும் உன்னோடு நடக்கிறார்கள் வானத்தூதர்கள் அனைவரும் உன்னோடு உண்டு நம்பிக்கையோடு நடப்போம் நம்பிக்கையோடு நடப்போம் முழுமையான விடுதலை நோய்களில் இருந்து கட்டுகளில் இருந்து செய்வினைகளில் இருந்து பிசாசின் அனைத்து தந்திரங்களிலும் இருந்து சோகத்தில் இருந்து துக்கத்தில் இருந்து வேதனையில் இருந்து பண கஷ்டங்களில் இருந்து குடும்ப பிரச்சனைகளில் இருந்து எதிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டும் ஏக்கங்களில் இருந்து தனிமையில் இருந்து கடன் தொல்லையில் இருந்து திருமணம் நடக்காத வேதனை குழந்தை இல்லாத வேதனை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போமா எந்த வேதனையோடு நீ இங்கு வந்தாயோ எந்த பாரத்தோடு நீ வந்தாயோ எந்த கண்ணீர் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆசீர்வாதமாக மாற்றுவார் இந்த பத்து மணியை பாடி செபிப்போம் பரிசுத்த கன்னித்தாய் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட இந்த நேரத்தை தியானிக்கும் பொழுது விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுகிறோம் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க ஆண்டவரும் உடனே
பாவங்களை ஒப்பு கொடுத்து விடுதலைக்காக பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா கடன் பாரத்தை அருள் நிறைந்தவளே ஒப்பு கொடுத்து மரியே நீர் வாழ்க ஜெபிப்போம் ஆண்டவரும் உடனே விடுதலை மரியே நீர் வாழ்க எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா அருள் நிறைந்தவளே பாரங்களை ஒப்புக்கொண்டு எதற்கு விடுதலை வேண்டும் மண்ணின் அரசி வழியாக ஜெபி பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா அருள் நிறைந்தவளே கண்ணே மரியே நீ வாழ்க ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் கண்ணே மரியே நீ வாழ்க ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை பேரு பெற்றார் விடுதலை பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் கொண்டாட வேண்டும் இருவயத்தின் ஆசீர் பெற்றவர்
மகிமை உண்டாகட்டும். ஆதியிலிருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றேற்றும் ஆமீன் ஆமீன் என்றேற்றும் ஆமீன். நிற்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பானதை பிறந்தருளும். பயணிப்போம், நிறைவு செய்வோம், அதை முழுமை செய்வோம். நடுவில் நுழையாதீங்க, அதை முழுமை செய்ய செவன்த் ரவுண்ட ஃபுல்லா முடிச்சு உள்ள வாங்க. நற்கரணை நாதர் பின்னாலே வாங்க. வானத்தூதரான புனித மிக்கேலுக்கு நம்மையும் நமது அனைத்து விடுதலைக்கு தேவையான அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் சொல்லி தருகிறேன், என் பின் சொல்லவும். அதி தூதரான புனித மிக்கேலே, அதி தூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, மக்களின் ஆத்மங்களை கெடுக்க உலகில் சுற்றி திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அருபிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும், விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாக இறைவா இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா இரக்கமாயிரும், தூய ஆவியாராகிய இறைவா இரக்கமாயிரும், தூய்மை மிகு மூவரு இறைவா இரக்கமாயிரும், புனித மரியே இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கண்ணியருள் புனித கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திரு அவையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இரக்கத்தின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறை அருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எதிர்நோக்கின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கண்ணிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாசில்லாத அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாவக்கரையில்லா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பேரறிவு மிகு கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வணக்கத்திற்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், போற்றுதற்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வல்லமையுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பரிவுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நம்பிக்கைக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மறைபொருளின் ரோசா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பொன்மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்,
இருதயத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயர் உருவோருக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை வாக்கியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேர் படைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எலாவூர் தியானமயத்தின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயவு பண்ணி இரட்சியும் சுவாமி. இறைவா இறைவனின் புனித அன்னையே, இதோவும் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும் மாட்சிக்குரிய கண்ணியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களில் இருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகமிழந்த ஏவையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்று உமை நோக்கி கதறியே எழுதோம். பெருமூச்செறிந்தோம். ஆதலாலே மக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடை கண்பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே, ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோரேவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் செல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கண்ணியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடும் திருமன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமீன். இறந்தவர்களுக்காக அவர்களுடைய ஆன்மாவிற்காக ஜெபிப்போம். நிலையான இலைப்பாறுதலை ஆண்டவரே இறந்தோருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளியவர்கள் மீது ஒளிர்வதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துயது என போற்ற பிறகு முதாட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஞான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்களை இரப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கு மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முழந்தால் படியிட்டு கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை 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 துதி.
அபிஷேகம் ஒழுகட்டும். பெந்தகோஸ்து அனுபவம் ஏற்பட தூய ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்ப, நம்பிக்கையால் நிரம்ப. இருக்கிற காயங்களில் இருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாயில் இருக்கிற புண்ணில் இருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி மூக்கு தடை இருக்கிற, மூக்கு தடை, மூச்சு தடை, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடம்புல ஒரு தசை பகுதி அதிகமாக வளர்ந்திருக்கு, உடம்புல ஒரு தசை பகுதி அதிகமாக வளர்ந்திருக்கு, தேவையில்லாத வளர்ச்சி, விடுதலை தந்து ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேரிகோசு சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை, வேரிகோஸ் நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமா மூச்சு வாங்குற ஒருத்தருக்கு அதுல இருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதி. இவ்வளவு நீங்க நடந்தது கிடையாது, இவ்வளவு நீங்க நடக்க மாட்டீங்க, அதிகமா மூச்சு வாங்கும், பட் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்டு, முழுமையா நடந்திருக்கீங்க, ஆரோக்கியமா நடந்திருக்கீங்க, எரிகோ ஜெபத்துல நடந்திருக்கீங்க. டெர்மட்டாலஜி சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்கின் சம்பந்தமான நோயிலிருந்து, சோரியாசிஸ் நோயிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு காலேஜில் அட்மிஷன் இன்னும் கிடைக்கல, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அந்த அட்மிஷன் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சில பிளான்ஸ், அதற்கு அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. சில செடிகள், அந்த இலைகள், அதனால வர அலர்ஜி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உடம்புல ரத்த அளவு ரொம்ப கம்மியா இருக்கிற ஒருத்தருக்கு அதுல இருந்து விடுதலை தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரத்த அளவு கம்மியா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை, 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 ஆராதனை. படிக்கிட்டு பாடுவோம். மான்புயர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிமையான மாட்சிமையான ஒரே ஒருத்தர், நிறைவான அன்பை தர முடிகிற ஒரே ஒருத்தர். அதனால குறைவான அன்புகள் அது குறையா பார்க்காதீங்க. அந்த குறைவான அன்பு இருக்கிறதுனால தான் நிறைவான அன்பு நம்ம தேடி வரோம். இந்த குறையான அன்பு, சரி அவங்களால ரொப்ப முடியலை, நிரப்ப முடியலை அப்படின்னு தெரியறதுனால தான் நிறைவான அன்பு தேடி வரும். இல்லைன்னா நமக்கு அந்த நிறைவான அன்பு நமக்கு தெரியாது. சி இருட்டு இருக்கிறதுனால தான் வெளிச்சத்தினுடைய மகிமை தெரியுது. வெளிச்சம் இருக்கிறதுனால தான் இருட்டு நமக்கு நல்லா இருக்கு, இல்லையா? அது அது குறை அல்ல. அது அதனால உங்கள் கூட இருக்கிறவங்க அந்த குறையான அன்பு உங்களுக்கு தர்றாங்கன்னா அது நிறைவை நோக்கி செல்கிறது. அது அவங்க வேணும், அவங்க இருந்தால் தான் நம்ம ஒழுங்காக இருப்போம். அதனால தான் சில டைம் ஆண்டவர் நம்ம கூட அவங்கள சேர்த்து வச்சிருக்கிறார். அதனால் இருக்கலாம் சில டைம் நம்ம ஆணவத்தில், சில டைம் நம்ம அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்க வாய்ப்புண்டு. அதனால் ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். இந்த குறையுள்ள மனிதன் வழியாக வாழும்பொழுது நிறைவான என்னை தேடி நீ இவ்வளோ வர காரணம் தெரியுமா? பாருங்க, இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இந்த இரவில் இவ்வளவு பேர் தேடி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இங்கே 1500 பேருக்கு மேலேயாவது இருப்பீங்க. ரொம்ப பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. சில அன்பாக இத்தனை பேர் இங்கே தேடி வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு தாகம் நமக்கு இருக்கு. சி, தீஸ் பீப்புள் கிரியேட்டட் அ தர்ஸ்ட் இன் யூ. These people created these things, these situations created a thirst in you. If not for them, you would not have been here. அவங்களால தான் நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம். அவைகளால தான் நம்ம இங்க இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளால தான் நம்ம இருக்கிறோம். அந்த நோய்களால தான் நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம். அதனால நன்றி சொல்லுங்க. அந்த குற்றங்களுக்கு, அந்த குறைகளுக்கு, அந்த நோய்களுக்கு, அந்த தாக்கங்களுக்கு, ஏமாற்றங்களுக்கு நன்றியை சொல்லி மண்புயர் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு தயார் செய்வோம்.
இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்தியஸ்துதிக்குரிய பாடுவோமா? ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே கடவுள், உன்னை நிரப்ப வல்லவர் இயேசு கிறிஸ்து. நித்தியஸ்துதிக்குரிய பரிசுத்த மாணவர் பக்தி ஆயாரி செய்யும் புரியோரிய பரிசுத்த கருணை பக்தி நம்மோடு இருந்து பரிந்து பேசிய கன்னி தாய்க்கும் புனிதர்களுக்கும் நன்றி சொல்லி பாடுவோமா? அம்மா மரியே நன்றி, புனிதர்களே நன்றி, வானதூதர்களே நன்றி, திருச்சபையே நன்றி, அருட்சாதனங்களே நன்றி, சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமென்.